ఏసరి చేయవదకు తేవేన పౌ ఒక టంబ్లర్ రవ్వ అదే టంబ్లర్ లో రెండు టంబ్లర్ చీని మూడు టంబ్లర్ తన్ని అదే టంబ్లర్ లో మూడు టంబ్లర్ ఉంది టంబ్లర్ లో మూడు టంబ్లర్ తన్ని ముందరి ద్రాక్ష రెండు స్పూన్ నెయ్యి రెండు స్పూన్ ఆయిల్ రీబన్ ఆయిల్ సన్ఫ్లవర్ ఆయిల్ ఏదైనా రెండు స్పూన్ రెండు స్పూన్ నెయ్యి திராட்சை வறுத்துக்கலாம் திராட்சை முந்திரி அடுப்பு நல்லா சிம்ல வச்சுக்கோங்க அதுலேயே ரவையை போட்டு வறுத்துக்கலாம் கருக ஊற்றாம சிந்தையை வச்சு வறுத்துக்கலாம் இந்த டம்ளர்ல மூணு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கலரிக்கலாம் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் நல்லா மூடி வேக வைப்போம் நல்லா வெந்துடுச்சு இந்த ரெண்டு டம்ளர் சீனியை போட்டு கிளறுவோம் சீனி கூடனா ஒன்றரை டம்ளர் போட்டுக்கங்க நல்லா இலகி வரும்
கூட ஒரு சொட்டு கலர் கட்டிப்படாம கலர் கிண்டிக்கணும் கூட 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் கட்டியே ஆகாது கட்டியே ஆகாம இருக்கிறது தான் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இப்போ சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் see you guys tomorrow in another video.